மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரம் 24 மார்கழி 24 நாள் அன்று நாம் நினைவு கூறப் போகிறோம். இந்த பாசுரம் இது 3வது முறையாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி என்று முதல் 5 பாசுரங்களுக்குள்ளேயே வாமன ரூபத்தில் பரமாத்மா இந்த உலகத்தை 3 அடிகளில் அளந்த அந்த சிறப்பை கூறியிருப்பால் ஆண்டாள் நாச்சியார். 17வது பாசுரத்தில் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று துவங்கும் அந்த 17வது பாசுரத்தில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று அங்கும் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவையும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவிற்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே என்று துவங்கும் அந்த பாசுரத்திலும் கூட விண்ணையே கிழித்து இந்த திருவடிகளால் உன்னுடைய திருவடிகளால் அற்புதத்தை நிகழ்த்த வல்ல வேறு யாரும் முடியாது, நீ மட்டும்தான் செய்வாய், உலகத்தை அளந்தாய், உலகளந்த தேவர்களின் தலைவனான என்று கண்ணனை வர்ணனை செய்து பாடியிருக்கக்கூடிய கண்ணனின் மிக உயர்ந்த சிறப்பை சொல்லி பாடியிருக்கக்கூடிய பாசுரம் 2வது முறையாக அங்கு அந்த வாமன ரூபத்தை பற்றி பாடியிருக்கக்கூடிய இடம். மேலும் இந்த 24வது பாசுரத்தில் இந்த பாசுரம் எவ்வாறு அமைகிறது? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, இந்த உலகத்தை உன் திருவடிகளால் அளந்து விட்டாயே, அந்த அடிகளை போற்றுகிறோம் என்று இந்த அடி இந்த பாசுரத்தின் அடி துவங்குகிறது. மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய நேரம் அதை 3 அடிகளால் அளந்து அவனுடைய ஆணவத்தையும் செருக்கையும் என்னதான் மகாபலி சிறந்த அரசனாக இருந்தாலும் அந்த அசுரர்களில் சிறந்தவனாக இருந்தாலும் கூட அவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று ஓங்கி உலகளந்த உத்தமன் நம் பரமாத்மா. அப்படிப்பட்ட உன் திருவடிகளை நாங்கள் வணங்குகிறோம். ராமாவதாரம் எடுத்த அந்த சமயத்திலே இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்ட அந்த தெற்கு இலங்கைக்கு சென்று ராவணனை கொன்று வென்று வந்தவனே, உன் வீரத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். சக்கர ரூபமாக சக்கர வடிவமாக சகடன் என்ற ஒரு அசுரன் குழந்தையை கொல்ல வருகிறான் கண்ணனை. ஒரே உதையில் அவனை வீழ்த்தி அந்த புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இறைவனே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். ஒரு கன்று வடிவில் வந்து, அதாவது வச்சாசுரன் என்ற ஒருவன் கன்று வடிவில் வருகிறான். அந்த வச்சாசுரனை ஒரு தடியாக மாற்றி அவனை விலாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் என்ற அசுரன் மீது எரிந்து இருவரையும் ஒரே நேரத்தில் கொன்றவனே, உன்னுடைய பாதங்களை, அந்த வீர கழல்கள் கொண்ட அந்த பாதங்களை நாங்கள் வணங்குகின்றோம். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய அந்த பேய் மழையிலிருந்து காத்தவனே, உன்னை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு திறமையானவர்களாக வளமானவர்களாக வலிமை உடையவர்களாக இருந்தாலும் கூட உன் கையில் உள்ள ஆயுதங்களால் அவர்களை அழித்தவனே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். உன்னுடைய அந்த ஆயுதங்களுக்கு எங்களுடைய வீர வணக்கம், உங்களுக்கு வணக்கம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இப்போது நாங்கள் வந்ததற்காக எங்களுக்கு இரக்கம் காட்டி அருள் புரிவாயாக என்று கண்ணனை வேண்டுவதாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாசுரம். இந்த பாசுரத்தின் சிறப்பு இங்கும் ஒருமுறை அந்த வாமன அவதார சிறப்பை கூறியிருக்கிறார் சூடி கொடுத்த சுடற்கொடி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யும், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப்
and press the bell button for future videos. Thanks for watching.